சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் இந்த வெப்பம் நிச்சயமாக தணிந்துவிடும். ஆனால் மோடியால் ஏற்பட்டிருக்கிற வெப்பம் தணியாத வெப்பம் மட்டுமல்ல, ரொம்ப அபாயகரமான வெப்பமாகும். முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாடு உள்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதியில் நடந்து முடிந்திருக்கிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 நடந்து முடிந்ததற்கு பிறகு மோடியினுடைய பிரச்சாரம், நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரம் என்பது மிக மிக தரம் தாழ்ந்தது மட்டுமல்ல, நாட்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக மோசமான தேர்தல் பிரச்சாரமாகும். நாட்டில் இதுவரை எந்த பிரதமரும் அல்லது எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களை பிளவுபடுத்துகிற பரப்புரையை இதுவரையில் மேற்கொண்டது இல்லை. 102 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்காது என்கிற உண்மை வெளிப்பட்ட பிறகு ஒரு வெறித்தனமான பேச்சை தொடங்கியிருக்கிறார். கடந்த 10 மோடி அரசாங்கம் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும், அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லி அதன் அடிப்படையில் 3 முறையாக பிரதமராக வருவதற்கு, பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளிக்க கோரி வாக்காளர்களை இவர் அணுகலாம். அவ்வாறு சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் இந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை தொடங்கி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்பது அவருக்கு தெரிந்து போய்விட்டது. அது தெரிந்து போன காரணத்தினால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யப்படும், பெண்களின் தாலியை பறித்து விடுவார்கள், ஒரு வீட்டில் 2 எருமை மாடு இருந்தால் 1 ஓட்டி சென்று விடுவார்கள், நிலங்களை பறித்து கொள்வார்கள் என்று அபத்தமான முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலி அறுத்து விடுவார்கள் என்று பிரதமர் பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஏனென்றால் இவருடைய 10 ஆட்சி காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் 700 விவசாயிகள் மடிந்து போனார்கள். 700 பெண்களின் தாலியை அறுத்த ஆட்சி தான் மோடியின் ஆட்சி. அந்த ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தாலியை பறித்துவிடும் என்று பேசுவது அபத்தம். முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவருடைய மகனுடைய மகன் பேரன், அவர் ஏற்கனவே தேவண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது மட்டுமல்ல, தற்போது நடைபெறக்கூடிய தேர்தலிலும் வேட்பாளராக அவர் களத்தில் இருக்கிறார். பாஜக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளம். பிரதமர் அவருக்கு பிரச்சாரம் செய்கிறார். ஏராளமான புகார், கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட புகார்கள் அவர் மேலே பெண்களை சீரழித்தது சம்பந்தமாக ஆதாரபூர்வமான புகார்கள் வெளியிட்டு அவர் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவருக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்வது மட்டுமல்ல, அவர் தப்பித்து செல்வதற்கு வழிவகை செய்து மிகப்பெரிய குற்றம் அளித்திருக்கிற அவர் வெளிநாட்டில் போய் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கார். அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தது. பல மாநிலங்களில் ஆட்சி கவிப்பு சாதனையை செய்திருக்கிறது. இப்பொழுது அதற்கு மேலாக ஒரு புது யுத்தியை இன்று தற்பொழுது கையாளுகிறார்கள். நாடாளுமன்ற வேட்பாளர்களே விலைக்கு வாங்குவது, நாடாளுமன்ற வேட்பு மனுக்களையே நிராகரிப்பது. இப்படி ஒரு தரம் தாழ்ந்த அரசியல், முதலில் விலைக்கு வாங்கினார்கள், நாடாளுமன்ற சட்டமன்றம் விலை கொடுத்து வாங்கினார்கள், இப்பொழுது வேட்பாளர்களே விலை கொடுத்து வாங்குவது அல்லது வேட்பாளர்களை அச்சுறுத்தி மிரட்டுவது, போட்டி இல்லாமல் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்து கொள்வது போன்ற அநாகரிகமான செயலில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருகிறது. மோடி செயல்பட்டு வருகிறார், அமித்ஷா செயல்பட்டு வருகிறார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்று தான் தெரியும், கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது போல இருப்பதாக தெரிகிறது. பல புகார்கள் தெரிவிக்கப்படுகிறது, குறிப்பாக மோடியினுடைய இந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற பேச்சு கண்டிக்கத்தக்கது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் தெரிவித்திருக்கின்றன. நடவடிக்கை இல்லை. நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா,
பிரதமர் இந்த மாதிரி பேசினார்னு புகார் கொடுத்தா பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கிற தேர்தல் ஆணையம் இது மாதிரி கடந்த 52 தேர்தலேருந்து இது வரைக்கும் எந்த தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படலை. இது ஒரு இதெல்லாம் ஒரு புது அனுபவம். அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்க அந்த நம்பகத்தன்மையே இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. அதே மாதிரி வாக்குப்பதிவு, ரெண்டு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுகளும் எவ்வளவு வாக்கு எத்தனை சதவீதம் நடைபெற்றது என்பதில் அறிவிப்பதில் தொடர்ச்சியாக முரண்பாடு. காலையில் ஒன்று சொல்கிறாங்க, மத்தியானம் ஒன்று சொல்கிறாங்க, ராத்திரி ஒன்று சொல்கிறாங்க, மறுபடியும் திரு சொல்கிறாங்க. பொதுவாக சொல்வது உண்டு, அறிவித்து விடுவார்கள், பிறகு சரிபார்த்து இவ்வளவு தான் இறுதியானது என்று அறிவிப்பார்கள். ஆனால் இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டத்துலேயுமே, தமிழ்நாடு உட்பட ரெண்டு கட்ட தேர்தலையுமே ஏராளமான முரண்பாடுகள் தொடர்ந்து தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து ஒரு சரியான விளக்கத்தை அளிப்பதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரையில் முன்வரவில்லை. இப்படி இருந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு அறிவிக்கிற பொழுது உண்மையில் ஒரு நியாயமான நேர்மையான முறையில் இந்த முடிவுகள் வெளிவருமா என்கிற ஒரு ஐயப்பாடு நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இன்னும் 5 கட்ட தேர்தல் நடக்க இருக்குது. இந்த 5 கட்ட தேர்தலில் மோடி அமித்ஷா கூட்டணி, அவங்க ரெண்டு பேரும், அது ஒரு கூட்டணி, ஒரு மோசமான கூட்டணி. அந்த கூட்டணி என்ன மாதிரியான ஜனநாயக விரோத செயலெல்லாம் ஈடுபடுவார்கள், நிச்சயமாக ஈடுபடுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற தேர்தல் ஆணையம் இவைகளையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்பொழுது மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்த 102 தொகுதிகளில் இந்த 40 தொகுதி, இந்த 40 தொகுதிகளில் ஒன்றில் கூட பாஜக வெற்றி பெறாது, அதிமுகவும் வெற்றி பெறாது. 40 இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே மாதிரி அடுத்தடுத்த 2வது கட்ட தேர்தல் முடிவுகளிலையும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமானது தான். இப்போ குறிப்பாக கேரளாவில் 20 தொகுதிகள் இருக்குது. அங்கே காங்கிரஸ் எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் அணி, இடதுசாரி அணித்து காங்கிரஸ் போட்டியிட்டாலும் இந்த ரெண்டு அணியில் ஒன்று தான் வெற்றி பெறும். பாஜக அங்கே ஒரு இடத்துல கூட வர முடியாது, பெரும்பாலான இடங்களில் காப்புத்தொகையை இழப்பார்கள் அங்கே. அப்போ இந்த மாதிரியான முடிவுகள் வரும் என்பது மோடிக்கு நம்மை காட்டிலும் மிக நன்றாகவே நன்கு தெரியும். அதனால தான் ஒரு வெறிப்பிடித்தனமாக அவர் பேசுகிறார். அவர் கையாளுகிற முறை உலகத்தில் 2ஆம் உலகப் போருக்கு காரணமாக இருந்து பல கோடி மக்கள் சாவதற்கு காரணமாக இருந்த ஹிட்லரை பின்பற்றுகிறார். இது மிக மிக அபாயகரமானது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய அனைவரும் மோடியினுடைய இந்த ஹிட்லர் பாணி முறையை வன்மையாக கண்டிக்க முன்வர வேண்டும். திருச்செங்கோடு, நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பகுதியில் சிப்காட் அமைப்பதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் குறிப்பாக அந்த நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் வட்டம், வளையப்பட்டி, என் புதுப்பட்டி, அரூர், பரணி இந்த பகுதிகளில் விவசாயம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நெல், கரும்பு, வாழை, தென்னை இதுபோல் நல்ல சாவடி நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 4 ஏரிகள் அங்கே இருக்குது. எல்லாம் தண்ணீர் தேக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குது. இந்த பகுதியில் வந்து நிலத்தை விவசாயிகளிடமிருந்து எடுத்து கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கக்கூடிய அரசின் முயற்சியை இங்குள்ள விவசாயிகள்லாம் மிக கடுமையாக ஆட்சேபனை செய்கிறார்கள். அரசு இதனை கவனத்திற்கொண்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே சிப்காட்டுக்காக எடுக்கப்பட்ட நிலங்கள் நிறையா இருப்பதாக சொல்கிறார்கள். திருச்செங்கோட்டிலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க, நாமக்கல் இங்கெல்லாம் இருக்கிறதா விவசாயிகள் சொல்கிறாங்க. இவைகள் குறித்து அரசு பரிசீலித்து விவசாயிகளை பாதிக்காத வகையில் ஆக்கப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அதாவது அவங்க பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக. சொந்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அரசியல் கட்சி அல்ல பாஜக. இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. பசுவை சொல்வார்கள், ராமரை சொல்வார்கள், இப்பொழுது எருமையை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாதிரி இல்லாத பிரச்சனைகள்லாம் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயங்களையெல்லாம் சொல்லி இவையெல்லாம் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறது என்று
மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஊழலை பற்றி எங்கே போனாலும் பிரதமர் இப்போவையும் பேசிகிட்டு தான் இருக்கார். நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்த இவர் தான் நாயகன், மோடியின் ஆட்சியில் ஊழல் நடைபெறாது, மோடி அதை அனுமதிக்க மாட்டான் உரிமையிலேயே சொல்கிறார். பாஜகன்னு கூட அவர் சொல்ல தயாரில்லை. ஏதோ இவர் தான் இந்தியாவினுடைய ஏக பிரநிதி என்பதை போல தான் என்கிற அந்த அகங்காரத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட தணிக்கை குழு சிஏஜி அது அறிக்கை கொடுத்துருக்குது. சாலை அமைச்சதில் ஊழல், 7.5 லட்சம் கோடி ஊழல், சாலை அமைச்சதில் 7.5 லட்சம் கோடி ஊழல். அதே போல் கொரோனா காலத்தில் ரமணா திரைப்படத்தில் காமிப்பாங்க, செத்து போனவனை ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று எப்படியாவது உயிரை காப்பாற்றி விடுவோன்னு சொல்லி செத்து போனவனை வச்சுக்கிட்டு பணம் பறிப்பதை ரமணா படத்தில் கேப்டன் விஜயகாந்த் படத்தில் பார்த்துருக்கோம். அதை சினிமாவில் தான் பார்த்தோம். நிஜ வாழ்க்கையில் கொரோனாவில் ஆயிரக்கணக்கான செத்த பணங்களை வைத்து சிகிச்சை அளித்ததாக பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது சொல்கிறது யார்? தணிக்கைத்துறை சொல்லுது. அதில் இவ்வளவு பணம் மோசடி நடைபெற்றிருக்கிறது, 1000 கோடி 2000 கோடி மோசடி நடைபெற்று மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் பத்திரத்தில் 7000 கோடி 8000 கோடி அளவிற்கு மிகப்பெரிய மோசடி, வெளியே தெரியாமல் ரகசியமாக அதை பதுக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். நல்ல வேளை உச்சநீதிமன்றம் மிகுந்த விழிப்போடு இருந்து பிப்ரவரி 15 இந்த தேர்தல் பத்திர திட்டம் செல்லாது, இதை அமுல்படுத்தக்கூடாது என்று கடுமையான முறையில் விமர்சனம் செய்து அந்த பத்திரங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் பேங்குக்கும் அதே மாதிரி இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தின் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்குது. மிகப்பெரிய ஒரு பெரிய பிரம்மாண்டம் போனால் இவ்வளவு ஊழல்களை செய்துவிட்ட மோடி ஏதோ மற்ற கட்சிகள் ஊழல் செய்வது போல பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆக ஏதாவது ஒரு வகையில் ஒரு பதட்டத்தை உருவாக்கி வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். இந்திய மக்கள் மிகுந்த விழிப்போடு இருக்கிறார்கள். முதல் கட்ட ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமாக இல்லை. ஏறத்தாழ 190 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்ற நிலையில் இருக்கிறது. அடுத்த 5 கட்ட தேர்தல்களிலும் இந்த முடிவுதான் நிச்சயமாக எதிரொலிக்கும். அதனுடைய விளைவாக வெறி பிடித்தத்தனமாக மோடி இன்று பேசிக்கொண்டிருக்கிறார். வெறி அதிகமாக தோல்விதான் முடியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படித்தான் இன்றைக்கு மோடியினுடைய பரப்புரைகள் அமைந்திருக்கிறது. இந்திய மக்கள் நல்ல பாடத்தை பூட்டுவார்கள். சிறப்பு பாஸ்போர்ட்டில் அதாவது தூதர்கள் மாதிரி போயிருக்கிறவங்க போகிற பாஸ்போர்ட்டில் தான் ரேபண்ணா வெளிநாடு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை திரும்ப பெற நீங்கள் எதாவது கோரிக்கை? மோடி அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் செய்த தவறுகளுக்கு முழு உடந்தியாக இருப்பது நரேந்திர மோடி அரசாங்கம். இத்தனை நாளாச்சு ஏன் இது வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? அது தவறு, நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு என் சொல்லலை. அவர் எங்கே இருந்தாலும் கைது பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. வெளிநாட்டுக்கு தப்பு போயிட்டால் கைது பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. மோடி சர்க்கார் மனப்பூர்வமாக விரும்புனா கைது பண்ணி நாளைக்கே கொண்டுட்டு வரலாம். ஆனால் அவர் கொண்டு வருவார் நம்பிக்கை எனக்கு இல்லை.